ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் டைரி. இன்றைக்கி நம்ம இதுவரைக்கும் டிஸ்கஸ் பண்ணாத ஒரு வெரைட்டி ஆர்க்கிட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆர்க்கிட்டை நான் ரீபாட் பண்ணுறேன். ஸோ அது எப்படி பண்ணுறேன், என்ன பண்ணுறேங்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்கிட்ட ஒரு ஆர்க்கிட் வெரைட்டி இருக்குது. அந்த வெரைட்டியோட நேம் பார்த்தீங்கன்னா டென்ட்ரோபியம். அண்ட் இதுதான் வந்து பேசிக் ஆர்க்கிட்லேயே பேசிக் வெரைட்டி டென்ட்ரோபியம். அந்த வெரைட்டி தான் நான் வச்சுருக்கேன். அண்ட் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் நர்சரியில் ஒரு மதர் பிளான்ட்டாக தான் வாங்கினது. 500 ருபீஸ்க்கு நான் அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் பேக் நான் வாங்கினது. இந்த பாட்டில் வச்சுருந்தேன். இது வந்து டிஐஒய் பிளான்டர் தான். ஸோ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல் வழியாக எனக்கு பிரான்ச்லாம் விட்டு அழகாக வளர்ந்துருந்துச்சு. பட் என்னென்னா இந்த பாட் வந்து டோட்லி டேமேஜ் ஆயிடுச்சு. இது வந்து என்னென்னா இந்த ஒரு பேபி கிட்டாக எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த பேஸ்கெட் நான் வச்சுருந்தேன். அதில் ஹோல்ஸ் இருக்கிறதுனால ஆர்க்கிடுக்கு வந்து ஆப்டான பாட் அப்படிங்கிறதுக்காக நான் இதில் வச்சு இதை பார்த்துட்ருந்தேன். பட் இப்போ வந்து டோட்டலி அது போயிடுச்சு. ஏன்னா இட்ஸ் அ பிளாஸ்டிக் பாட், அதனால் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. தொட்டாலே அப்படி உடையுது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ரீபாட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ரீபாட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு மதர் பிளான்ட்டாக நான் வாங்கினேன் இல்லையா, அது ரொம்ப பெரிய பிளான்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அதை நான் பிரித்து 2 பாட்டில் வச்சுருந்தேன். ஸோ அதனால தான் நீங்கள் 2 பார்க்குறீங்க. ஸோ நான் 1 பிளான்ட் தான் வாங்கினது. அண்ட் இதுதான் ஆர்க்கிடோட பாட் நான் வந்து பர்டிகுலராக இதை வாங்கியிருக்கேன். ஸோ இதை வாங்கி இதில் தான் நான் பாட் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி ஆர்க்கிடோட பாட் பார்த்திங்கன்னா, ஒரு பிளான்டர் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஹோல்ஸில் இருக்கணும். ஏன்னா அதுக்கு வந்து நல்ல ஏர் சர்க்குலேஷன் போகணுங்கிறதுக்காக. இங்கே பார்த்திங்கன்னா சில ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப ஓல்டாயிடுச்சு. இப்போ பாருங்க, சில ஸ்டெம்ஸ் எல்லாமே டோட்டலி ட்ரை ஆயிடுச்சு. அதனால் எந்த ஒரு க்ரோத்தும் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கோ அதை மட்டும் நான் எடுக்க போகிறேன். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா எப்படி சக்குலன்ஸ்க்கு நமக்கு லீஃப் மூலமாக ப்ராப்பகேட் பண்ண முடியுமோ, அதே போல் ஆர்க்கிட்லேயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி அதுவே ஒவ்வொரு பிரான்ச்லேயும் அதுவே வேர் விட்டு முளைக்கும். இதுக்கு பேர் கீக்கின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி முளைக்கக்கூடிய கான்செப்ட் நேம் வந்து கீக்கி. ஸோ அதையும் பிரித்து நான் ஃபுல்லாக வைக்க போகிறேன். அண்ட் இது வந்து மாஸ், ஸ்பானிஷ் மாஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாஸ் வந்து இந்த ஆர்க்கிட் வாங்கும் பொழுதே நான் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லி வாங்கினது. ஏன்னா இதுக்குன்னு சாயில் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் சார்கோல் யூஸ் பண்ணலாம், ஆர் கோகோனட் ஃபைபர் யூஸ் பண்ணலாம். கோகோனட் ஃபைபர் மீன்ஸ் கொக்கோ பீட் இல்லை, இந்த மாதிரி இளநீர்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஃபைபர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை தான் யூஸ் பண்ணணும். கொக்கோ பீட் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஸ்பானிஷ் மாஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ எங்கிட்ட வந்து இந்த சார்கோல் ஆல்ரெடி அந்த பாட்லேருந்து நான் வாங்கும்போது எனக்கு கிடச்சிது. அண்ட் சில ஸ்டோன்ஸ் அவங்க போட்டிருந்தாங்க, அந்த ஸ்டோன்ஸுமே நான் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த மாதிரி சில ஃபைபர்ஸ் இருந்துச்சு. பட் மாஸ் வந்து அவங்க கொடுக்கல, நான் தான் ஆர்டர் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ அதே அந்த மாஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ சேம் மாஸே யூஸ் பண்ண போகிறேன். இந்த பாட்டில் நான் பாட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இதில் என்னென்னா, இதில் எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இல்லை. இதில் சாயிலில் வைக்கவே கூடாது. நல்ல ஒரு ஸ்பேசியஸான பாட்டாக இருக்கணும். அண்ட் மாஸ் கொடுக்குறோம், அண்ட் தென் சார்கோல் கொடுக்குறோம். அண்ட் சம்டைம்ஸ் சிலர் வந்து கோகோ சிப்ஸ்ன்னு கொண்டு கொடுப்பாங்க. கோகோ சிப்ஸ்னால் லைக் எப்படி நம்ம வந்து இங்கே தேங்காய் மட்டையோடது கொடுக்குறோம், ஐ மீன் இளநியோட மட்டையை கொடுக்குறோம் இல்லையா, சேம் அதே தான். பட் பீஸ் பீஸஸாக இருக்கும், அதுவும் கூட கொடுக்குறாங்க. பட் ஆர்க்கிடை பொறுத்தளவுக்கு நான் அந்தளவுக்கு எக்ஸ்பர்ட் இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சது இதெல்லாமே, எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை மட்டும்தான் வச்சு நான் பாட் பண்ணியிருக்கேன், ரீபாட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஏன் அந்த ஹோல்ஸ் இருக்குது, ரீசன் வந்து ஆர்க்கிட் வந்து ஏர் மூலமாக தான் அது க்ரோத் இருக்கும். அதுக்கு ரொம்ப ஏர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆர்க்கிடை வந்து கட்டி தொங்க விட்டுருப்பாங்க.
அதுக்கு வந்து ஏர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாட் தண்ணியை காட்டிலும் காற்று தான் அதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதனால தான் இந்த மாதிரி ஹோல்ஸ் உள்ள பாட்டில் வைக்கிறதே. ஸோ ஆர்கிட்க்குன்னு தனியாக பிளான்டர்ஸ்லாம் இருக்குது. ஆன்லைனில் நான் உங்களுக்கு ஏதாவது லிங்க் கிடச்சா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஹேங்கிங் பாட்ஸு, பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் ரீபாட் பண்ணிட்டேன், ரெண்டு பாட்லேயும் பண்ணிட்டேன். ஒரு பாட்டில் வந்து கீக்கி, ஐ மீன் இந்த பிரான்ச்சஸ்லேருந்து புதுசாக புது ஷூட்டர்ஸ்லாம் வந்துச்சு இல்லையா, அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து எல்லாமே தனியாக பாட் பண்ணியிருக்கேன். அண்ட் மதர் பாட்டில் மதர் பிளான்ட்டில் எந்த பிரான்ச்சஸ்லாம் சூப்பராக இருக்கோ, ஓகே குட்டாக இருக்கோ, அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அது தனியாக ஒரு பாட்டில் போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதுக்கு ஃபர்டிலைசர் நான் என்ன கொடுக்குறேன்னா, சீவீட் ஃபர்டிலைசர் தான் கொடுத்துட்ருக்கேன் இப்போதைக்கு. பட் இதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சில கேர்லாம் எடுக்கணும். நம்மளோட மெயின் பிளான்ட் பார்த்தீங்கன்னா சக்குலன்ஸ் அண்ட் கேக்டஸ் தான். அதனால தான் இதை கொஞ்சம் இப்படி ஓரமாக விட்டாச்சு. பட் இனி போக போக இது கண்டிப்பாக கேர் எடுத்து பார்க்கணும். ஸோ உங்களை யாராவது ஆர்கிட் நீங்கள் வளர்த்திட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஐ எம் 0% ஆர்கிட் பொறுத்தளவுக்கு. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுற டிப்ஸை வச்சு நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.